நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா சயின்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த நம்ம பிரியா சயின்ஸ் யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது அந்த மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் நண்பர்களே. எனக்கு வந்து ஷாப்பிங்னாலே ரொம்ப பிடிக்கும். பட் இது என்ன ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே ஷாப்பிங் நண்பர்களே. சும்மா ஒரு ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் அண்ட் காம்படிஷன் போகிறது கூட நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஷாப்பிங் பண்ணுவேன். பட் என் பர்த்டேக்கு நான் அதை விட எவ்வளோ அதிகமாக நான் வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவேன்னு நினச்சி பாருங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்குது நண்பர்களே. நிறைய தீம் வந்து மண்டைக்குள்ள வச்சுருக்கேன். இப்படி போட்டு போகணும், காலேஜுக்கு ஒரு ட்ரெஸ், அதுக்கப்புறம் நைட் கேக் வெட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் ஏதோ சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ், அந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து செம்மையாக ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய பர்த்டே பார்த்தீங்கன்னா கமிங் August 29. அன்றைக்கி என்னோட பர்த்டே. அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன் பிறந்தார். அண்ட் தென் என்னோட ஃபேவரட் சிங்கரான லியாம் பாயினும் பிறந்தார். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என் பர்த்டே அன்றைக்கி வந்து எல்லா கலைஞர்களும் பிறந்திருக்காங்க. நானும் ஒரு கலை வாணியாக வந்து பிறந்திருக்கேன் நண்பர்களே. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், பட் வந்து ஓகே அதான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வார்த்தையெல்லாம் தட்டுமாறுது. பட் இன்னைக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது, இன்னைக்கு செம ஃபன்னாக இருக்கு பாரு நண்பர்களே. ஸோ போலாம், வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து என்னோட ட்ரெஸ்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்க நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அவுட்ஃபிட் செக் பண்ணிட்டு போயிடலாம். டடா நண்பர்களே, ஸோ இன்னைக்கான நம்ம பர்த்டே ஷாப்பிங்க்கு நம்ம போட்டு போற ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நான் ஃபுல்லா இன்னைக்கு வந்து ஜீன்ல இறங்கிருக்கோம், ஜீன் பேண்ட்ஸ் அண்ட் ஜீன் டாப். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்துட்டு நான் வந்து இன்னைக்கு நிறைய ட்ரையல் பண்ணி பார்ப்பேன். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு வந்துட்டு கழட்டி கழட்டி மாற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அதனால நான் சும்மா அப்படியே கொஞ்சம் சிம்பிளா இருக்கு நண்பர்களே. அண்ட் செப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் நார்மலான செப்பல் பேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம நிறைய நடக்க வேண்டியது இருக்கும் இன்னைக்கு. ஸோ அதனாலதான் ஹீல்ஸ்லாம் போட்டால் கால் வலி வந்துடும், நீட்டாக கிளம்பியாச்சு. அண்ட் மேக்கப் வந்து மினிமலாக தான் இருக்குது, ஜஸ்ட் லிப்ஸ்டிக் மட்டும்தான் நண்பர்களே நான் போட்டிருக்கேன். அண்ட் நம்ம ஒரு நார்மல் போனி. ஸோ இதுதான் இன்னைக்கான அவுட் ஃபிட் செக். ஸோ நல்லா இருக்க நண்பர்களே, வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம், போய் ஷாப்பிங் பண்ணலாம் நண்பர்களே. ஸோ நண்பர்களே, நம்ம வண்டியிலே போய்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ நான் ஒரு சூப்பரான ஷாப்காக போயிட்டு நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு பிங்கே செட் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நண்பர்களே, இப்போ நான் வந்துட்டு நல்லா ஷாப் வந்தேன். வந்து ஒரு 1 hour or 1.5 hours ஆகிருக்கும் நினைக்கிறேன். எனக்கு எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும், எனக்கு இல்லாத கலர்ஸில் குர்த்தீஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தீஸ் எல்லாமே நான் இப்போ செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்மளுக்கு போட்டு பார்க்கும்போது எது நல்லாயிருக்கோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்ஃபிட் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க, 3/4 ஸ்லீவ்ஸ் உள்ளே இருக்குது. அண்ட் இது வந்து என்கிட்ட இல்லாத கலர் நண்பர்களே, நல்ல ஒரு டார்க் க்ரீனில் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு மைல்டான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது நண்பர்களே. அண்ட் இது கொஞ்சம் லைட்டாக கொச்ச கொச்சன்னு இருந்தாலும் பட் நீட்டாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாமே அழகாக தான் இருக்குது. பட் நம்ம உடம்பு கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கிறதுனால நம்ம ஸ்லீவ்ஸ் கண்டிப்பாக வச்சாகணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஷால் போட்டோடனே தான் நண்பர்களே இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள ஃபுல் லுக்கே கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த ஷால் போட்டோன்னு இட்ஸ் லைக் ஒரு ராயல் தெரியுது. ஸோ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி எனக்கு இது ஃபர்ஸ்ட் போடனே ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் வில் ஃபைனலைஸ் அவர் பர்த்டே ட்ரெஸ் நண்பர்களே. பட் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்குலாம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. ஐ ரியலி லவ் திஸ் ட்ரெஸ். இந்த ஷால் வேற 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 லெவல் நண்பர்களே. ஸோ நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு பாருங்கள் பிங்க்கு. ஸோ இதுதான் நண்பர்களே, நான் பிங்க் பிங்க்னு சொல்கிற மாதிரி அப்படியே பிங்க்காக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்லீவ்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து டோட்டலாக ஃபிட்டும் கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் ஹைட் வைஸும் சூப்பராக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ஹீல்ஸ் போட்டேன்னா இட் வில் பி ரியலி பியூட்டிஃபுல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு லைட்டாக ஸ்டோன் ஒர்க் வச்சு அதுலேயுமே எம்ப்ராய்டரி ஒர்க் வச்சு நெக்கில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைல்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, மைல்டாக ஒரு குட்டி குட்டி எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ரைட்டாக இல்லாத மாதிரி. அண்ட் பின்னாடி அந்த டிசைன் வர்றது கிடையாது, ஃப்ரண்ட்டில் மட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஷால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்டாக டீப் வயலட் கலரில் இருக்க நண்பர்களே, லைக் அ பீட்ரூட் கலர். இது போட்ட உடனேயே டக்குன்னு என்னோடய கலரை தூக்கி காட்டிட்டு லைக் லைட் கலர்ஸ் அண்ட் டார்க் கலர்ஸ் ரெண்டும் கம்பைன் ஆனோடனே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு அது போட்டோன்னே என்ன எப்படி சொல்ல, அப்படியே இப்படி போட்டுட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போயிடலாம் போல் அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பிங்கே வருது அப்படின்னு லைட்டாக ஒரு எண்ணம் வந்துச்சு நண்பர்களே. பட் எனிவே திஸ் அவுட்ஃபிட் இஸ் பியூட்டிஃபுல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு நம்மளுக்கு வந்து கேக் கட் பண்ணுறதுக்கோ அப்படி கிராண்டாக இல்லை. அண்ட் இது வந்து எல்லா அவுட்ஃபிட்டோட இதுதான் ப்ரைஸ் கூட நண்பர்களே. இட் நியர்லி கம்மிங் அரவுண்ட் 6000 கிட்ட வருது. நம்ம போன தடவை ரெண்டுமே பார்த்ததுமே நியர் 5000 சம்திங். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி வந்து டாப்பாக இருக்குது நண்பர்களே, டாப் நாச்சுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி செம்மையாக இருக்குது.
பட் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்டாக இல்லை, லைக் சிம்பிளாக யூனிக்காக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். பட் நம்ம பார்க்கலாம், இது நம்ம வந்து காலேஜுக்கு காலையில் போட்டுட்டு போகலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய அவுட்ஃபிட்ஸ் இருக்குது, ஸோ எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். எது காலேஜுக்கு நல்லாயிருக்கும், எது கேக் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், எது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. லைக் ஓகே, காலேஜுக்கு வந்து ஒரு பர்த்டே எனக்கு போட்டு போகிறதுக்குன்னா ஒரு செம நீட்டாக இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு நீட்டான அவுட்ஃபிட்டாக இருந்துச்சு நண்பர்களே. இதில் பார்த்தீங்க ஃபுல்லாக ஸ்டோன் தான், இதில் எம்ப்ராய்டரியே கிடையாது, ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வித் ஒயிட் பேர்ல்ஸோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு, நீட்னா இதான் நீட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கீழே பேண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கீழே அந்த பார்டரில் ஹேண்டில் எல்லாமே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான், எல்லாருமே போடுறது நார்மலான டிசைன். ஸோ பட் எனிவே காலேஜ்க்கு இட் வில் பி லைக் பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரி பார்க்கலாம், எல்லாம் போட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இது அப்படியே நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் நண்பர்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி குர்திஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு வெஸ்டர்ன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன், வெஸ்டர்ன் ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறதுல. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹனி கலரில் ஒரு மேக்ஸி மாதிரி தான், லைக் இட்ஸ் நாட் அ ஃபுல் மேக்ஸி, ஷார்ட் மேக்ஸி. ஸோ இதில் வந்து மூணு ஃப்ளார்ஸ் வந்து அந்த சைடில் கொடுத்துருந்தாங்க. கை பார்த்தீங்கன்னா ரொம்ப புசு புசுன்னு இருந்துச்சு, இட் ஃபெல் லைக் அ சைல்டு, ஒரு குட்டி பிள்ளை மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. எனக்கு என்னமோ அதில் ஒரு மெச்சூரிட்டியே இந்த ட்ரெஸ்ஸில் தெரியலை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, சரி இந்த ட்ரெஸ்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன் அதை போட்டு பார்க்கும்போதே. பட் இருந்தாலும் ஒரு வியூ எடுத்துடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இந்த மாதிரி எனக்கு ஹெவியான ஹேண்டோ எது வச்சோ போட்டு சுத்தமாக பிடிக்காது. ஸோ சரி இது வேண்டாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அவுட்ஃபிட் பாருங்கள் நண்பர்களே, செம்ம பிளாக் கலரில் மாஸாக இருக்குது. லைக் எனக்கு பிளாக்காக இருக்கட்டும், பிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் தான். பட் இந்த பிளாக் பார்த்திங்க அப்படின்னா மாஸ், இது நம்ம காலேஜுக்கு கூட நம்ம இன்னொரு நாள் இன்றைக்காவது போட்டு போய்க்கலாம். பட் இது வந்து பர்த்டேக்கு நான் எடுக்கலை, ஒரு நார்மல் யூஸ்க்கு எடுத்தேன். லைக் வெளியே ஷாப்பிங் வரும்போது போட்டு பார்த்துக்கலாம். இதோட நெக் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கீழே உள்ள ஃப்ரில்ஸ் அண்ட் தென் ஹேண்ட் எல்லாமே மாஸ் நண்பர்களே. அதனால் நான் வந்து இதை அப்படியே கொத்த எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. நான் இது வந்து பர்த்டே ட்ரெஸ் இல்லை, அதனால நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நான் இது எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் பர்த்டே ட்ரெஸ் நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணணும், யூ காய்ஸ் வில் ஃபைண்ட் இட் ஆன் மை பர்த்டே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு செலப்ரேஷன் கிராண்ட் செலப்ரேஷனுக்குலாம் ஆல்ரெடி போட்டு பார்த்துட்டோம் இல்லையா. பட் வந்து இப்போ வந்து காலேஜுக்கு வந்து ஒரு நீட்டாக குர்த்தி லுக்கில் போகலாம் அப்படிங்கிறதுனால ஒரு டாப் மட்டும் எடுத்து நம்ம அதுக்கு மேட்சிங்காக பேர் பண்ணிக்கலாம், பேண்ட் அண்ட் ஷால்ன்ட்டு நான் வந்து இந்த மாதிரி டாப் பார்க்க வந்துட்டேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் தான் நண்பர்களே, டார்க் பிங்கில் இருக்குது. ஸோ அது நல்லா தான் இருக்குது, ஒரு நீட்டான லுக் இருக்குது. அண்ட் இந்த ஆஷ் இருக்குல்ல நண்பர்களே, வேறு லெவல். ஒரு காலேஜுக்கு போட்டு போகிறதுக்கு ஒரு நீட்டாக இது ஒரு கோல்டு ஷால் அண்ட் கோல்டு ஷிம்ம பேண்ட்ஸோட பேர் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ இது நான் வந்து ஒரு நீங்களே கெஸ் பண்ணுங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இது எடுத்துருப்பேனா அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒரு குர்த்தி போட்டு பார்த்தேன். ஸோ தேர்ட் குர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிட் வந்து எனக்கு பிடிக்கலை அண்ட் தென் இந்த ஹைட்டும் எனக்கு சரிப்பட்டு வரல. பட் வந்து ஓவரால் அந்த டிசைன் எல்லாம் ஓகே தான். பட் வந்து அந்த குர்த்தி வந்து ஹைட் வந்து ரொம்ப கொஞ்சம் கட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. லைக் கரெக்டாக என்னோடய நீக்கு கீழே இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருந்தா அப்படின்னா நல்லா ஒரு ஒரு ஹைட்டான லுக் கொடுத்து நல்லா இருந்திருக்கும். ஸோ இதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இதை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி கலர் தான், பட் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம கலருக்கு வந்து கொஞ்சம் சூட் ஆகலை, பட் எனிவே இஸ் நாட் பேட்னு தான் சொல்லணும். அண்ட் இப்போ நம்ம போட்ட எல்லா குர்த்திஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நெக் எல்லாமே சேம் தான், லைக் ஒரு வீ குட்டி வீ கட் கொடுத்து ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா, இது என்னோட ரொம்ப ஃபேவரெட். இது வந்து ஒரு ஆர்டினரி கலர் தான், லைக் ரெட். பட் எனக்கு நான் போட்டு பார்க்கும் போது சூப்பராக இருந்துச்சு, பட் ரொம்ப ஃபிட்டாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. அலஸ்னா ஷ்ரிங்க் ஆயிருமோன்ட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் அந்த கிறிஸ் க்ராஸில் மட்டும் வருது, அந்த க்ராஸில் வர்ற ஒயிட் லைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் இது நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ நான் காலேஜுக்கு எது போட்டு போகிறேன், நீங்கள் பர்த்டே வ்ளாகில் தான் பார்த்து கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ நாங்கள் வந்துட்டு எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சிட்டோம், நீங்களே கெஸ் பண்ணுங்கள் நான் எந்த ட்ரெஸ் எடுத்திருப்பேன்ட்டு. ஸோ அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டல் வந்திருந்தோம். ஹோட்டல் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ரொம்ப பர்சனல் ஃபேவரேட்டான சோலா பொடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம். ஸோ அப்பாவுக்கு சோளப்பொடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நண்பர்களே. ஸோ ஷாப்பிங் முடிச்சாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே ட்ரையல் பண்ணி பார்த்து எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு நண்பர்களே. சொல்ல போனால் கடையை வாங்கிட்டு வந்துடலாமு பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்துட்டு சில ட்ரெஸ் எடுத்திருக்கோம், நீங்களே இதை கெஸ் பண்ணுங்க நான் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது. அண்ட் ப்ளஸ் நான் இன்னும் நிறைய ஷாப்ஸ்லாம் போய் பார்ப்பேன் நண்பர்களே, பார்த்து ஃபைனல் பண்ணி பாருங்கள். நீங்கள் பர்த்டே அன்னைக்கு பாருங்கள், இந்த பொண்ணு நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பர்த்டே அன்னைக்கு பாருங்கள்.
பட் இந்த வாட்டி எனக்கு வந்து ரொம்ப கிராண்டாக போகவும் இஷ்டம் இல்லை. லைக் மைல்டாக, ஏன்னா காலேஜ் வர இருக்கு இல்லையா, காலில் காலேஜுக்கு தக தக தகன்னு போகவும் முடியாது. அதனால் வந்துட்டு பார்த்து பெஸ்ட்டாக நிதானமாக எடுப்பேன், வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆமாம், சோலா பிடித்துன்னு பையன் நல்லா ஃபுல்லாகிட்டு நண்பர்களே, அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நண்பர்களே, நம்ம வந்துட்டு பர்த்டே பர்ச்சேஸ் வந்து கொஞ்சம் முடிச்சிருக்கோம், முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் பர்த்டேக்கு எந்த ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத என்னோடய பர்த்டே வ்ளாகில் தான் நீங்கள் பார்க்கணும் நண்பர்களே. ஸோ அதுக்கு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இன்றைக்கி அந்த ட்ரெஸ் ஷாப்பிங் அவ்வளோதான் நண்பர்களே, வ்ளாக் இத்துடன் முடிவடைகிறது. ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா ஷாய். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் நண்பர்களே.